Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Alagappa Govt Arts Colleges rank list வந்து release பண்ணிட்டாங்க அந்த காலேஜினுடைய வெப்சைட்ல. இது கூட வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன், டக்குன்னு என்னால் பார்க்க முடியல. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் பார்த்துட்டு சொன்னதை வச்சு தான் இப்போ தான் நான் எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ அலகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ஹோம் பேஜ் இது. ஸோ எப்படி போகலாம் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் வந்து அலகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடின்னு கொடுத்தாவே இந்த ஹோம் பேஜுன்னு வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது அதனுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.agacollege.in, அலகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் .in, agacollege.in அப்படிங்கிறது வெப்சைட்டு. அதில் போனீங்கன்னா ஹோம் பேஜில் பாருங்க, ஹோம் பேஜில் இருக்கும். இங்கே ஓடிட்டுருக்கா நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் ஓடிட்டுருக்கோம். அதில் பாருங்கள் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2022-23 ரேங்க் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா பாருங்கள், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி அட்மிஷன் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. 4/8/2022 ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்போர்ட்ஸு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், என்சிசி, இந்த 4 கேட்டகரியினுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங் 4/8/2022 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து 5/8/2022 வந்து பிகாம், பிபிஇ, பிஏ எக்கனாமிக்ஸு, பிஇ ஹிஸ்ட்ரி, 4 கோர்ஸு கவுன்சிலிங் 5/8/2022 கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து 6/8/2022 ஆல் சயின்ஸ் குரூப்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, ஜியாலஜி, இந்த எல்லா சயின்ஸ் குரூப்புக்கும் 6/8/2022 கவுன்சிலிங் நடக்க போகுது. அடுத்து 8/8/2022 பிஏ தமிழுக்கும் பிஏ இங்கிலீஷுக்கும் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்ட் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங், கவுன்சிலிங் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் 2 காப்பி, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்கள அந்த அப்ளிகேஷனுடைய 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ், நான் ஏற்கனவே வீடியோலலாம் சொல்லியிருக்கேன், எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கோங்க. டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் 3 ஜெராக்ஸ் காப்பி, நான் ஏற்கனவே வீடியோவில் 5 காப்பி எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன். 10th and +2 மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரிஜினல் 3 ஜெராக்ஸ் காப்பீஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ 2, அப்புறம் ஒரிஜினல் அண்ட் 3 ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆர் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், அது இல்லாமல் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டை வந்து ஒரிஜினலும் ஜெராக்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எந்தெந்த இதான் வந்து கவுன்சிலிங் டேட்டு பார்த்தீங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிங்கன்னா லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்துடும். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டானுடைய ரேங்க் லிஸ்ட் இதுதான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்க இல்லையா 4/8, ஸோ 4/8 இருக்கக்கூடிய அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இதான் ரேங்க் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இது வந்து பிகாம் ரேங்க் லிஸ்ட்டு. பிகாம் ரேங்க் லிஸ்ட் எங்கே இருக்கு? ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஈவெண்ட்ஸில் இருக்கும். ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜராக இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்தந்த மேஜர் வந்துடும். பாருங்கள் பிஎஸ்சி ஜுவாலஜி நான் கிளிக் பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி ஜுவாலஜியில் வந்து ரேங்க் லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் என்னென்ன இருக்குது. சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேமு, கம்யூனிட்டி, சப்ஜெக்ட் ஸ்டடிகிட்டு, கட் ஆஃப் மார்க்கு, மார்க் வெரிஃபிகேஷன், உங்கள் மார்க்கில் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா என்னங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கட் ஆஃப் மார்க்கு 391 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து டோட்டலாக ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க என்னங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக கட் ஆஃப் மார்க்கோடு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிகிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ பிகாம்க்கு இருக்குது, பிகாம் ரேங்க் லிஸ்ட்டையும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதனால் நீங்கள் ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்டு இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜும் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.